சிவகங்கை நகரில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கௌரி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான 142 ஏக்கர் 8 சென்ட் இடம் உள்ளது. இந்த இடத்தில் முன்னாள் கதர் கிராம தொழில்கள் வாரியத்துறை அமைச்சராக இருந்த பாஸ்கரன் உறவினர்கள் போலியாக பத்திரம் தயார் செய்து ஆக்கிரமித்து அதில் கம்பிவேலி அமைத்தனர். இது தொடர்பாக சிவகங்கை திமுக மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்த நிலையில் கட்டிடத்தை அகற்றவும் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டது. அதற்கான செலவை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து வசூல் செய்ய வேண்டும். இந்த நடவடிக்கைகளை 12 வாரத்திற்குள் முடிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்நிலையில் சிவகங்கை இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் செல்வி தலைமையில் சம்பந்தப்பட்ட ஆக்கிரமிப்பு கட்டிடம் இடிக்கப்பட்டது. கட்டிடங்களை இடிக்கும் பணி சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. தளபதி அவருடைய ஆட்சியில் இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள், தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு கே ஆர் பெரியப்பன் அவர்கள், இவர்கள் இருவரும் இணைந்து உடனடியாக இந்த இடத்தை பார்வையிட்டு அதற்குண்டான துரிதமான நடவடிக்கை எடுக்க சொல்லி முதலிலே சீல் வைத்தார்கள். நாங்கள் ஏற்கனவே இந்த கட்டடங்களை இடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடர்ந்திருந்தோம். அந்த வழக்கினுடைய உத்தரவுப்படி இடிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த இடத்திலே வடிய வளாகம் கட்டிய நபர்களிடமிருந்து அதற்குரிய செலவுதவியை வசூல் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு சட்டப்படி அவர்கள் மீது ஆக்கிரமிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.